Hi viewers, welcome back to my channel Laksh Designers. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு ஹனிகோம் ஸ்டிச் வந்து எப்படி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், அந்த ஸ்டிச்சை வந்து எப்படி நம்ம வந்து போடலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து திலகம் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த திலகம் ஷேப்புக்கு மேலே தான் நம்ம வந்து ஹனிகோம் ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவுட்லைன் வந்து ட்ரா பண்ண போகிறோம். அவுட்லைனுக்கு வந்து நம்ம வந்து செயின் ஸ்டிச்சிங், நம்ம நார்மலான செயின் ஸ்டிச்சிங் தான் கொடுக்க போகிறோம். செயின் ஸ்டிச்சிங் வந்து நம்ம வந்து ஜரி த்ரெட் வச்சு கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் உள்பக்கம் வந்து ஹனிகோம் ஸ்டிச் போடுறதுக்கு வந்து நம்ம வந்து சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவுட்லைனுக்கு இந்த மாதிரி கோல்டன் கலர் ஜரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கோல்டன் கலர் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஷார்ப்னஸ் பகுதியிலேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கில் ஒரு லாக் ஸ்டிச்சிங் வந்து கொடுக்கணும். இது வந்து நீங்கள் வந்து பிகினர்ஸ், நீங்கள் இனி வந்து ரெகுலராக எந்த ஒரு ஸ்டிச்சிங்க்குமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேக் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து நாட் போட்டுட்டு தான் நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து கிளாத்தோட கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக எடுப்பீங்க. அப்போ வந்து சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டுகிட்டே இருக்கும்போது அந்த நாட் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்துச்சு, அந்த ஹோல் நம்ம கிளாத்தோட ஹோல் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு அந்த ஹோல் வந்து கிளாத்தோட மேல் பக்கமாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நமக்கு வந்து ஸ்டிச்சிங்கே ஃபுல்லாக நமக்கு வந்து வேஸ்ட் ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு கிளாத்தோட கீழ்ப்பக்கத்துலேருந்து த்ரெட்டை எடுத்துட்டு பேக் சைட் போய் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வந்து எல்லா ஸ்டிச்சிங்க்குமே அப்படி தான். செயின் ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி தான். நீங்கள் வந்து இப்போ பீட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பீட் ஸ்டிச்சிங் வந்து போடுறீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். பேக் சைடில் ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச்சிங் போட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது பேசிக்காக எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இனி நம்ம வந்து திலகம் ஷேப் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நான் வந்து செயின் ஸ்டிச்சிங் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு இனி நம்ம வந்து உள்பக்கம் அந்த திலகம் ஷேப்புக்கு உள்பக்கம் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஹனிகோம் ஸ்டிச் வந்து போட போகிறோம். அதுக்கு நம்ம வந்து சில்க் த்ரெட் வச்சு போட போகிறோம். கரெக்டாக எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாக் ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இனி நம்ம வந்து இந்த திலகம் ஷேப்புக்கு உள்பக்கமாக ஹனிகோம் ஸ்டிச் வந்து போட போகிறோம். அதுக்கு வந்து உள்பக்கமாக நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஷேப்புக்கு வர மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி லைன் வந்து போட தேவையில்லை. அப்படி இல்லை, இப்போ தான் நீங்கள் பிகினர்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி லைன் போட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இனி நம்ம வந்து சில்க் த்ரெட் வந்து எடுத்துக்கலாம். சில்க் த்ரெட் வந்து நம்ம வந்து டபுள் த்ரெட்டாக தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து போட போகிறோம். இப்போ நம்ம வந்து சில்க் த்ரெட்டை வந்து டபுள் த்ரெட்டாக எடுத்து நீங்கள் வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம மேல் பக்கம் நம்ம அந்த ஷார்ப்னஸ் அந்த திலகம் ஷேப்பில் மேல் பக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்களா, அதில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எதில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, இந்த வெளியில் அவுட்லைன் செயின் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு செயின் ஸ்டிச்சிங்க்கு உள்பக்கத்துலேருந்து த்ரெட்டை வந்து இந்த மாதிரி மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டாக அந்த ஷார்ப்னஸ் வந்து எந்த இடத்துல வருதோ அந்த பகுதி வரைக்கும், கரெக்டாக அந்த சென்டர் வரைக்கும் ஒரு செயின் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த த்ரெட்டை வந்து அப்படியே மேல் பக்கம் அந்த திலக ஷேப்போட அந்த ஷார்ப்னஸில் கொண்டு போய்க்கோங்க. கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு பட்டன் கோலுக்கு இழுக்கிற மாதிரி த்ரெட்டை அந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச்சிங், நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சிங் வந்து எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் லாக் ஸ்டிச்சிங் போட்டுட்டு அந்த பக்கம் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்கும்போது கரெக்டாக அந்த பக்கம் இருக்க அந்த செயின் ஸ்டிச்சிங் இருக்குல்ல அதுக்கு சென்டரில் கரெக்டாக ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அது பக்கத்திலே ஒரு லாக் ஸ்டிச்சிங். எப்போவுமே நீங்கள் வந்து ஒவ்வொரு லைன்லேயும் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் முடிக்கும்போது இந்த மாதிரி நாட் போட்டு தான் நீங்கள் வந்து அந்த லைனில் வந்து ஃபினிஷ் பண்ணணும். இனி நம்ம வந்து செகண்ட் லைனுக்கு வரலாம். செகண்ட் லைனுக்கு வரும்போதும் நம்ம அவுட்லைனில் வந்து செயின் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதோட சென்டரில் இந்த செயின் ஸ்டிச்சிங்க சென்டரில் இருந்தால் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்டிச்சிங்கோட ஃபினிஷிங் வந்து நமக்கு அழகாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து இந்த ஸ்டிச்சிங் கொடுக்கும்போது மேல் பக்கம் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த செயின் ஸ்டிச்சிங்க சென்டரில் தான் நமக்கு வந்து வரணும். அப்போ அதுக்கு கரெக்டாக வர்ற மாதிரி செயின் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சு.
கொடுத்துட்டு மேல் பக்கம் வந்து போகும்போது மேல் பக்கம் நம்ம போட்டிருக்க இந்த செயின் ஸ்டிச்சிங்க்கு சென்டரில் வரணும். வர மாதிரி செயின் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு பட்டன் ஹோல் கிழிக்கிற மாதிரி இழுத்துட்டு ஒரு நாட் கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சு. இனி அடுத்த செயின் ஸ்டிச்சிங் போட போகிறோம். போடும்போது கரெக்டாக மேல் பக்கம் இருக்க அந்த செயின் ஸ்டிச்சிங்க்கு சென்டரில் வரணும். அந்த மாதிரி செயின் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேல் பக்கம் த்ரெட்டை கொண்டு போய்க்கோங்க. கொண்டு போயிட்டு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பட்டன் ஹோல் கிழிக்கிற மாதிரி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு கீழ்ப்பக்கம் ஒரு லாக் ஸ்டிச்சிங். மேல் பக்கம் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் கொடுக்கும்போது மேல் பக்கம் இருக்க அந்த செயின் ஸ்டிச்சிங்கை மேல் பக்கமாக தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்கணும். இன்னும் வந்து கரெக்டாக எண்டுக்கு வந்துட்டோம். எண்டில் வந்து கரெக்டாக அந்த பக்கம் போட்டிருக்க அவுட்லைனுக்கு உள் பக்கமாக செயின் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதிலே கரெக்டாக லாக் ஸ்டிச்சிங்கும் கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சு. இன்னும் நம்ம வந்து அடுத்த லைன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அவுட்லைனில் அந்த செயின் ஸ்டிச்சிங்க உள் பக்கமாக த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மேல் பக்கம் இருக்க அந்த செயின் ஸ்டிச்சிங்க்கு சென்டரில் வரணும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து செயின் ஸ்டிச்சிங் வந்து போடணும். போட்டுட்டு மேல் பக்கம் இருக்க செயின் ஸ்டிச்சிங்க்கு மேல் பக்கமாக ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பட்டன் ஹோல் இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு ஒரு லாக் ஸ்டிச்சிங். இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே போட போகிறோம். எப்போவுமே நீங்கள் வந்து கீழ்ப்பக்கம் கீழ்ப்பக்கம் போடக்கூடிய நம்ம அந்த ஸ்டிச்சிங் எல்லாமே மேல் பக்கம் போட்டிருக்க அந்த செயின் ஸ்டிச்சிங்க்கு சென்டரில் வர மாதிரி போடணும். அதே மாதிரி மேல் பக்கம் இருக்க அந்த செயின் ஸ்டிச்சிங்கை மேல் பக்கமாக ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எண்டில் ஃபினிஷ் பண்ணும்போதும் அந்த பக்கம் போட்டிருக்க அவுட்லைன் செயின் ஸ்டிச்சிங்கை உள் பக்கமாக வர மாதிரி ஸ்டிச்சிங் போட்டுட்டு லாக் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. ஃபுல்லாகவே இதே சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம ஏன் இந்த அவுட்லைனில் இருக்க செயின் ஸ்டிச்சிங்லேருந்து நம்ம வந்து த்ரெட் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி எடுக்கும்போது தான் நமக்கு வந்து உள்பக்கம் வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து அந்த அவுட்லைன் செயின் ஸ்டிச்சிங்கை உள்பக்கமாக இருந்து எடுக்காமல் நம்ம கிளாத்லேருந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் வந்து கேப் தெரியும். லைட்டாக நம்ம வந்து அந்த த்ரெட்டை வந்து இழுக்கும்போது அந்த இடத்துல வந்து நம்ம கிளாத் வந்து எந்த இடத்துலேருந்து நம்ம வந்து செயின் ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த கேப் வந்து தெரியும். அப்போ நமக்கு வந்து அந்த செயின் அந்த ஸ்டிச்சிங் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால தான் நான் வந்து அவுட்லைனில் போட்டிருக்கேன். அந்த செயின் ஸ்டிச்சிங்கோட சென்டர்லேருந்து நான் வந்து ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ நமக்கு அந்த ஃபினிஷிங் வந்து ஃபுல்லாகவே எல்லா பக்கமுமே கேப் எதுவுமே இல்லாமல் நீட்டாக ஃபில்லான மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்து போட்டிருக்கேன். ஃபுல்லாகவே இதே சேம் ப்ரொசீஜர் தான். கீழ்ப்பக்கம் வரைக்கும் இதே மாதிரி சேம் ப்ரொசீஜர்லேயே நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டுகிட்டே வந்துடலாம். கரெக்டாக மேல் பக்கம் போட்டிருக்க செயின் ஸ்டிச்சிங்கோட சென்டரில் தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் போடணும். அப்போ தான் நம்மளோட ஹனிஹோம் ஸ்டிச்சிங் வந்து ஃபினிஷிங்கில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இன்னும் நம்ம வந்து ஃபுல்லாகவே இதே சேம் ப்ரொசீஜர்லேயே நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட்டுகிட்டே வந்துடலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, ஆரியோர்க் வந்து பேசிக்லேருந்தே நீங்கள் வந்து ரொம்பவே டீட்டெயிலாக கற்றுக்கணும், ஃபஸ்ட்லேருந்தே வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து ரொம்பவே ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, என்னோடய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே பேசிக்லேருந்தே ரொம்பவே டீட்டெயிலாக பிக்னஸ்க்கு புரிகிற மாதிரி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே என்னோடய பிளேலிஸ்ட்டில் இருக்கும். பிளேலிஸ்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆரி ஒர்க் ஃபார் பிகினர்ஸ், ஆரி ஒர்க் டியூட்டோரியல்ஸ், அந்த மாதிரி ரெண்டு ஹெட்டிங்கில் இருக்கும். அதில் ரெண்டு ஹெட்டிங்கில் எது வேணாலும் என்னோடய லக்ஸ் டிசைனர்ஸ் சேனலில் போய் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியே உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்து பார்க்க தெரியல அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து பிளேலிஸ்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணாலே போதும், பிகினர்ஸ் உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே வரிசையாக உங்களுக்கு வந்து வந்துடும். அதில் நீங்கள் வந்து பேசிக்லேருந்தே எல்லா வீடியோஸுமே வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். டெய்லி நீங்கள் வந்து ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 2 மணிக்கும் நீங்கள் வந்து வீட்டிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், ஆரி ஒர்க் வந்து வீட்டிலே நீங்கள் வந்து ரொம்பவே நீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ளவுஸை நீங்களே வந்து வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி.
இப்போ நாம வந்து ஸ்டிச்சிங்கோட எண்டுக்கு வந்துட்டோம் பாருங்க. எண்டில் வந்து கரெக்டாக அந்த செயின் ஸ்டிச்சிங்க்கு உள்பக்கமாக வர்ற மாதிரி நான் வந்து ஸ்டிச்சிங்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். ஃபினிஷ் பண்ணிட்டேன். ரொம்பவே நீட்டாக நம்ம இப்போ வந்து ஹனிகோம் ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அந்த திலகம் ஷேப் ஃபுல்லாகவே நான் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிட்டேன். ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு பாருங்க. இனி நம்ம வந்து இந்த திலகம் ஷேப் ஃபுல்லாகவே சுற்றி இனி நம்ம வந்து பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து நீட்டாக அழகாக தெரியும். ரொம்பவே நீட்டாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதுவரைக்கும் என்னோடய பேசிக் கிளாஸஸ் எல்லாம் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு இனி வரக்கூடிய ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஆன்டிக் பீட் தான் யூஸ் பண்ணுறேன். ஆன்டிக் பீட்டில் கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். இனி நம்ம வந்து ஸ்டிச்சிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேல் பக்கம் பாருங்கள், கரெக்டாக பேக் ஸ்டிச் போட்டு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பீடு ஒர்க்குக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு தான் த்ரெட் வந்து எடுக்கணும். பெரிய பீடுங்கிறதுனால நான் வந்து ஒவ்வொரு பீடாக நான் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்குறேன். இதே நீங்கள் வந்து இதை விட சின்ன சைஸ் பீடு அப்படின்னா ரெண்டு ரெண்டு பீடாக நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். பெரிய பீடுனா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பீடாக தான் ஸ்டிச்சிங் கொடுக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து பெரிய பீடுனாலுமே நீங்கள் வந்து ரெண்டு பீடு வச்சு இப்போ கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரேமில் வந்து கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியாது. நீட்டாக இருந்த மாதிரி தான் இருக்கும். இதே நீங்கள் வந்து ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை வந்து கலத்தும் போது பீட்ஸ் எல்லாம் டைட்டாக இருக்காது, கொஞ்சம் லூஸான மாதிரி தான் இருக்கும். நம்மளோட ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் வந்து பெரிய பீடு வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒவ்வொரு பீடாக தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் கொடுக்கணும். இந்த மாதிரி சின்ன சைஸ் பீடுனா மட்டும் ரெண்டு பீட் கொடுத்துக்கோங்க. இது பேசிக்காக பிகினர்ஸ் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். இனி நம்ம இந்த திலகம் ஷேப் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஆன்டிக் பீடு வச்சு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சிங்கோட எண்டுக்கு வந்துட்டோம் பாருங்கள். எண்டில் வந்து கரெக்டாக அந்த ஷார்ப்னஸ் நமக்கு கரெக்டாக வரணும். அந்த திலகம் ஷேப்போட ஷார்ப்னஸ் கரெக்டாக வரணும். அதுக்கேற்ற மாதிரி பீட்ஸ் கொடுத்து எண்டில் வந்து ஸ்டிச்சிங் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ரொம்பவே சூப்பராக திலகம் ஷேப்பில் ஒரு ஹனிகோம் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். பிகினர்ஸ் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து சென்டரில் வந்து சில்க் த்ரெட் கொடுத்துருக்கேன். இதுக்கு நீங்கள் வந்து ஜரி த்ரெட் கொடுத்து கூட நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் வந்து கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.